हेलो फ्रेंड्स वेलकम टू एक्टिव हर्बल्स असुर वेगत्तुल पल मडंगु वेगमा तले मुडी वलर्रत्तुक्कु वेंदयत्तोड इत मट्टुम कलंदु तडवुंग पोदुम अंद अलवुक्कु उंगल मुडी वलर्च्चिय वंदु नींगले पार्त्तु भ्रमिच्चु पोवींग। वीडियो कुल पोर्थुक्कु मुन्नाडी इदु वरैक्कु नम्म चैनल नींग सब्स्क्राइब पण्णलना इप्प सब्स्क्राइब पण्णुंग अदे मादिरि पक्कत्तुल इरुक्क बेल ऐकानैयुम क्लिक पण्णिक्कोंग। इप्प इरुक्क एल्लारुक्कुमे वंदु तले मुडी उदिर्दलुन्रदु रोम्ब पेरिय प्रच्चनैया इरुक्कु। सीप वच्चाले मुडिगल वंदु वर अलवुक्कु मुडि वंदु रोम्ब वलुवु इल्लाम रोम्ब अधिकपडियान पोडुगु इरुक्कुरदनाल मुडिगल वंदु वलुवु इल्लाम अप्पडिये उदुरुदु। इदु एल्लारुक्कुमे इरुक्कक्कूडियदा इरुक्कुदु। इप्पो आण्गल पेण्गल कुझन्दैगल अत्तनै पेरुमे इंद मुडि उदुरुदलाल कष्टपडुरांग। इप्पो ना सोल्लप्पोर इंद पोरुट इंद वेंदयत्तोड इंद एण्णैय मट्टुम कलंदु तडवि पारुंग उंग मुडि उदुरुदलुन्रदु कंप्लीट्टा स्टॉप आयिडुम। अंद अलवुक्कु मुडिक्कु रोम्ब अधिकपडियान वलिमैयै कोडुक्कक्कूडियदु। பொதுவாக வந்து வெந்தயத்தில் நிறைய அயன் இருக்குது, ஜிங்க் இருக்குது, நிக்கோடிக் ஆசிட் இருக்குது, நியாசின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருட்கள் அத்தனையும் இருக்குது, நிறைய விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் சொன்னால் வெந்தயம். வெந்தயம் சொல்ல சொல்லவே இதில் வந்து அதிகப்படியான இரும்பு சத்து இருக்கிறதுனால முடிக்கு தேவையான வலிமையை கொடுக்கக்கூடியது. முடி உதுதலுக்கு மெயின் காரணமே வந்து இரும்பு சத்து குறைபாடு தான். இந்த இரும்பு சத்து அளவுக்கு அதிகமாக வெந்தயத்தில் இருக்குது, அதனால வந்து முடிக்கு நல்ல வலிமையை கொடுக்கக்கூடியது. இப்போ இதை வந்து எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இந்த வெந்தயம் வந்து ஒரு 3 ஸ்பூன் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் பொடிச்சு எடுத்துக்கலாம். வெந்தயத்தை வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த வெந்தய பொடியை வந்து நீங்கள் பவுடர் ஆக்கக்கூடாது, லேசாக வந்து 1-2 தட்டி எடுத்துக்கினாலே போதுமானது. இந்த 3 ஸ்பூன் பொடிக்கு வந்து நீங்கள் 50 கிராம் அளவுக்கு செக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும். இதுதான் இது கூட அளவு. 50 கிராம் செக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திங்கன்னா இது கூட வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில்னு சொல்லக்கூடிய விளக்கெண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் எடுத்துக்கணும். ஆமணக்கு எண்ணெயில் நிறைய வந்து விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்குது. முடியை வந்து எப்பவுமே கருமையாக வச்சுருக்கக்கூடிய தன்மை இந்த விளக்கெண்ணெய்க்கு இருக்குது. அதே மாதிரி வந்து முடியுடைய தின்னாக இருக்கக்கூடிய முடியை வந்து நல்லா அடர்த்தியாக மாற்றக்கூடிய தன்மையும் இந்த விளக்கெண்ணெய்க்கு இருக்குது. பாத்திரத்தில் வந்து நீங்கள் இந்த வெந்தய பவுடரை ஆட் பண்ணி அது கூட வந்து எண்ணெய் தேங்காய் எண்ணெயையும் அதே மாதிரி விளக்கெண்ணையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து அடுப்பில் வந்து டைரெக்டாக வச்சு நம்ம சூடு பண்ணக்கூடாது. இதை வந்து டபுள் பாயில்டு மெத்தட்னு சொல்லுவாங்களே, ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணீர் வந்து நல்லா கொதிக்க வச்சினும் அந்த தண்ணீருக்கு மேலே இந்த எண்ணெய் இருக்கிற பாத்திரத்தை வைக்கணும். இந்த எண்ணெய் இருக்கிற பாத்திரம் வந்து அந்த தண்ணி சூடாகும் போது தான் இந்த எண்ணெய் வந்து சூடாகணும், அந்த மாதிரி வந்து வைக்கணும். அதாவது டபுள் பாயில்டு மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு ஒரு கரண்டியால் கலக்க ஆரம்பிக்கணும். இதில் ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளவே வந்து இந்த எண்ணெய் வந்து சூடேற ஆரம்பிச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ வந்து இது நேரடியாக எண்ணெய் சூடாகாமல் இந்த தண்ணீர் மூலமாக சூடாகும் போது இதோட சத்துக்கள் வந்து உங்களுக்கு அப்படியே டைரெக்டாக நேரடியாக உங்கள் தலைமுடிக்கு போய் சேரும். 2-5 நிமிஷம் இது நல்லா சூடாகணும். அதுக்கப்புறம் இதை இறக்கி வச்சுடுங்க. வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு மூடி போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எண்ணெய் வந்து 1 மாதம் ஆனால் கூட உங்களுக்கு கெட்டு போகாது. இதை டெய்லி தினமும் யூஸ் பண்ணுற எண்ணெயாக உங்கள் தலைக்கு தேய்ச்சிட்டு வரலாம். மிக மிக அற்புதமான ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். வேறு எதுக்குமே முடி கொட்டுதல் வந்து நிக்கலன்னு நினைக்கிறவங்களாம் இந்த எண்ணெயை தடவி பாருங்கள். முடி உதுதல் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். இது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அத்தனை பேருமே தடவலாம். இது வந்து முடிக்கு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கக்கூடியது, முடி வந்து பளபளப்பாக மாற்றக்கூடியது. அதே மாதிரி முடி இல்லாத இடங்களில் வந்து புது முடியை வளர வைக்கக்கூடிய தன்மை இந்த எண்ணெய்க்கு இருக்குது. வெந்தயத்தில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மினரல்ஸ் பாலிஃபினால்ஸ் இருக்கிறதுனால முடியை வந்து வேர்கால்கள்லேருந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வந்து வளர வைக்கக்கூடியது. அதே மாதிரி முடி வறட்சி இருக்குது, முடி வந்து ரொம்ப ட்ரைனஸாக இருக்குது, பொடுகு இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த எண்ணெயை வந்து நீங்கள் தடவி பாருங்கள். முடி வந்து ரொம்ப நல்லா வந்து பளபளப்பாக மாறிடும். ரொம்ப ஷைனிங் டெய்லி யூஸ் பண்ணுற எண்ணெயாக தடவிட்டு வரலாம். அப்படி வந்து சில பேர் வந்து டெய்லி யூஸ் பண்ண பிடிக்கலன்னு நினைக்கிறோம், வாரம் 3 நாள் வந்து இதுக்கு தலைக்கு வந்து தேய்ச்சி குளிக்கிற எண்ணெய் மாதிரி இதை வந்து வச்சுடுங்க. 5 நிமிஷம் நல்லா மசாஜ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வந்து மைல்டு ஷாம்பு போட்டு குளிச்சிடலாம். இதுவும் ரொம்ப நல்ல ரிசல்ட் தரும். இதை வந்து 1 மாதம் சேலஞ்சாக எடுத்துக்கோங்க. இதை 30 நாள் இதை தடவி பாருங்கள். இந்த 30 நாள்லேயே உங்களுக்கு பெரிய அளவில் வித்தியாசம் தெரியும். இது வந்து நம்மளுடைய முடியான்னு சொல்லிவிட்டு நீங்களே அசந்து போகிற அளவுக்கு உங்கள் முடி வளர்ச்சியை வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் நம்ம சேனல் வழியாக காத்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. வணக்கம்.